ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம், பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கேது எந்த ராசி கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். குரு பெயர்ச்சி 2022 ஏப்ரல் மாதம் 14 நிகழப்போகுது. இது உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எண்கணித ரீதியாக இந்த 7 அப்படிங்கிறது சந்திரனுடைய குணங்களை ஓட்டுறது. ஸோ சந்திரன்கிறது வந்து நம்ம வந்து கடகம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது கடகத்திற்கும் ஒரு வகையில் வந்து பொருந்தக்கூடிய தன்மையில் தான் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பெயர்ச்சி காலகட்டங்களில் மீன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானின் பார்வையே கடகத்தின் மீது தான் விழப்போகுது. ஸோ இந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார் குரு பகவான். ஏன்னா குரு நிற்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் எண்ணிய விஷயங்கள் அனைத்தையும் ஈடேற்றி கொள்ள வாய்ப்பை குரு பகவான் தரப்போகிறார். நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு இருந்தீங்களா, இருக்கக்கூடிய நிலையை விட ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் அதிகமான சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்தொழிலில் இருக்கக்கூடிய நிலையை விட பெரிய அளவுக்கு லாபங்களை குடிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வருவாயும் வந்து சேரும். வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ ரொம்ப பெரிய அந்தஸ்துலேருந்து ஒரு சம்பந்தம் வரும். அதன் மூலமாக ரொம்ப ஒரு இனிமையான சுப வாழ்வை அவர்கள் துவங்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது அமையும். ஸோ எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு மனநிலையில் உங்களை இயங்க வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்னு முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ற வருடங்களில் நிகழ்ந்த குழப்பங்களுக்கோ அல்லது ஃபெயிலியர்ஸையோ மனசில் போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளை மிக ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு வந்தாலே போதும். எப்போதுமே வந்து நம்ம எவ்வளோதான் வந்து கடின உழைப்பு கொடுத்தாலும் காலம் கனிந்தால் தான் அது வந்து பலன் தரும்னு சொல்லுவாங்க. இப்போ காலம் கனிஞ்சிருக்கு,
பட் அதற்கான உழைப்பை நீங்கள் அதற்கான எஃபர்ட்ஸை நீங்கள் வந்து கொடுக்கணும் இல்லையா. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான ரிசல்ட்ஸுங்கிறது 100% கிடைக்கக்கூடிய இந்த காலமாக வந்திருக்கு. இதுலேயும் இந்த ஒரு வருஷ காலம்ங்கிறது வந்து குரு வந்து ஒரே இடத்துல வேறு இருக்கிறதுனால அவருடைய அந்த பார்வை வீச்சுங்கிறது வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க போது, ரொம்ப அதாவது அதிசாரம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் வந்து ஒரு 6 மாதத்தில் மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலத்திற்கும் இதுதான் பலன். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒரே வரியில் சொல்லணும்னா அது ஜாப் ஆகட்டும், திருமணமாகட்டும், இன்னும் சில பேர் வந்து வீடு கட்டணும்னு நினச்சி அப்படியே அந்த இடத்த போட்டே வச்சுருந்துருப்பாங்க. சரியான ஒரு இன்கம் அதற்கான சூழ்நிலை அமையாமல் இருந்திருக்கும். பட் இப்போ அதற்கான மிக சரியான ஃபினான்ஸ்லாம் கிடச்சி ஒரு பக்கம் வீட்டை வந்து கடக்கடன்னு எழுப்பி கிரகப்பிரவேசமும் பண்ணி முடிக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான நேரம்லாம் வந்திருக்கு. திருமண மங்கள காரியங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன், வீடு கட்ட முடியும்னு சொல்லியிருக்கேன். அதற்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு பெரிதாக நீங்கள் செய்யணும், ஏன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டுமே மிகப்பெரிய டாஸ்க். அதுவே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. உங்களுக்கு ஜாபை பொறுத்த அளவுக்கு அதுக்கான இன்கம் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி தரப்போகுது, உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்த்தக்கூடிய வகையில். அது வந்து தொழில் ஸ்தானமாக ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் லைனில் இருக்கீங்க, ஜாப் லைனில் இல்லைனாலுமே அதுவுமே நல்லபடியாக அமைய போகுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முழு முனைப்போட நீங்கள் இயங்குறீங்களோ அந்த அளவுக்கு இது நன்மை தரக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் உங்கள் குருவுக்கு மகான்களையும் அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கும் முருகனுடைய கோயிலுக்கும் சென்று நன்றியை மட்டும் செலுத்தி வாருங்கள். ஏன்னா குருவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள், மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல் ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் பெயர் எண் பொருந்தாத தன்மையில் இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். நீங்கள் இதில் பிறந்த தேதிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத மறந்துடுங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்டில் போடாதீங்க, கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோடு இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.